அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் தேதி ஜூலை மாதம் 2020 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் 13வது செய்யுள். அது மிக மிக கணம் பொருந்திய ஒரு செய்யுள், அர்த்தங்கள் நிறைய, விளக்கங்கள் நிறைய கொடுக்கப்பட வேண்டும். இந்த உலகம் வந்து சரியைகள், கிரியைகள், யோகங்கள், ஞான பயிற்சிகள் அப்படி என்று சொல்லி விழிப்பு நிலையில் தனி மனிதனுடைய பயிற்சிகளுக்கெல்லாம் கடவுள் வந்து ஏதாவது மார்க் கொடுப்பாரா, அவன் கோவிலுக்கு போகிறதுனாலே கடவுளுக்கு ஏதோ ஃபேவர் பண்ணுறானா, ஒரு அர்ச்சனை பண்ணாலே அவன் வந்து கடவுளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபேவர் பண்ணுற மாதிரி, அவன் இன்னொரு ஏழைக்கு சக ஏழைக்கு மனிதநேயம் கொண்டு உதவினான்னா அதுக்கு எனக்கு எவ்வளோ மார்க் இங்கே கிடைக்கும், நான் இறந்த பிறகு இங்கு தானம் செஞ்சு உதவி புரிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் என் அக்கௌண்ட்டில் இருக்குமா, என்னுடைய அக்கௌண்ட்டில் என் உடல் இறந்து போக போகின்றது, அதற்கு கூட இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து புத்தி மூலமாக உணராதவர்கள் கொடுத்த ஆன்மீக பயிற்சிகளானது என்ன பண்ணிடுச்சு, அவன் அன்றாட செயல்களில் எதை பண்ணாலும் வந்து அது மூலமாக அவனுடைய நான் வந்து ஏதோ லஞ்சம் பெறுவதை போல, ஏதோ மதிப்பெண்களை ஈட்டுவது போல, ஏன்னா அவன் மெக்கானிக்கலாக ஆக்கிட்டான், எதை பிறப்பை வந்து மெக்கானிக்கலாக ஆக்கிட்டான், யோசனை பண்ணுறத மெக்கானிக்கலாக ஆக்கிட்டான், புத்திபூர்வமாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து மெக்கானிக்கலாக மறத்து போய் ஒரு குடித்தவன் போல் நம்ம எழுந்துக்கிறோம். தினந்தனம் நம்ம எழுந்துக்கிற விதம் என்ன, குடித்தவன் போல் எழுந்துக்கிறோம். அந்த குடிபோதையில் இருக்கிறவன் வந்து அவன் அதுக்குள்ளே நல்லவனாக நடந்துக்கிறதுன்றது மூலமாக அந்த நானுக்கும் அந்த அவனுடையவைகளுக்கும் இதானும் நற்பேறு, நல்ல மார்க்குகள், நல்ல ஒரு நிலைகள், இந்த தேகம் போன பிறகு அருவ வெளியில் நல்ல கனவுகளாக, நல்லபடியாக நல்ல சந்தோஷமான கனவுகளாக இருக்கணும் இறந்த பிறகு. இப்படியெல்லாம் செய்வதற்காக நிறைய திட்டம் போட்டு ரூம் போட்டு பண்ணின பலவிதமான உன்னதமான பயிற்சிகளை தான் வகைப்படுத்தி உண்மையை உணர்ந்தவர்கள் நல்லா வந்து தெளிஞ்சு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரியை கழற்றி, சரியைன்னா என்ன, எல்லா கிரியைகள், கிரியை கழற்றி நல்லது செய்யறதுன்னு ஏகப்பட்ட கிரியைகள் அதெல்லாம் வருது, அப்புறம் யோக கழற்றி ஞான கழற்றின்னு எல்லாத்தையும் கழட்டுப்பா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே, இதுக்கும் சம்பந்தமே இல்லைப்பா, இது நேரடியாக ஒரு விஞ்ஞானம்ப்பா, உள்ளே பார்க்கணும்ப்பா, நீ உள்ள பார்க்க அது விழுதுப்பா, அவ்வளோதான். அந்த வகையில் நம்ம 18 ஐட்டம் சொல்லி ஆரம்பித்து வைத்தோம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்தோம் இந்த 13வது செயல், அது எத்தனை நாள் போகிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து அதனுடைய 2வது ஐட்டம்லேருந்து ஆரம்பிப்போம். மொத்தம் 18 ஐட்டம் கொடுத்துருக்கார், செய்யுளை ஒரு தடவை படிச்சிருவோம். தானம் தவம் வேள்வி தர்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய் மையருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறல் தேர். தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய் மையருள் மோனநிலை சாகாமர் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறத்தேர். இதுதான் இதில் வந்து நம்ம தானத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து தவம், தவம் அப்படின்றதில் தபஸ், அதுதான் வந்து அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை. தபித்தல், தபித்தல்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நெருப்பில் சூடுதல், வாட்டுதல், இப்படி வந்து கடாயையோ வானலியிலையோ போட்டு நம்ம காய்கறிகளையோ இதை வதக்கிறோமோ எண்ணெயை போட்டு, அதை போல் இது வந்து தபஸ்ன்னா வந்து சுட்டு எரித்தல், இதை சுட்டு இருக்கிறோம். தபஸ்ன்றதுக்கு என்ன மீனிங், ஆக்சுவலாக
தாபம், சுட வைத்தல், கொதிக்க வைத்தல், வறுத்தல். அப்படி சம்தாபயதி ஆபாத தலமஸ்தக, மஸ்தகம்னா மண்ட ஓட்டு வரைக்கும் உச்சந்தல, தலமஸ்தக ஆபாத பாத தல அப்படின்னா உள்ளங்கள், மஸ்தகன்னா மண்ட தலை, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் சம்தாபயதி தாபை. இது இது சமஸ்கிருதம் ஸ்லோகத்துல வருது. இதுல விஷ்ணு சூக்தத்துல ஒரு லைன், திரிய கூர்த அதஷாயி ரஷ்மய ஸ்தஸ்ய சந்ததா சம்தாபயதி ஸ்வம் தேகம் ஆபாத தலமஸ்தக. சம்தாபயதி அந்த தாபஸ், தாபயதின்றது தான் தபஸ், தவம், தமிழ்ல வந்து தவம், தவம் செய்தல். அது வந்து ஒரு இளம் சூடு, திரியக்கு ஊர்து அப்படின்னா ஊடும் பாவும் மேலும் கீழும் எல்லா சைட்லையும் நாலாபுரமும் அது வந்து எல்லா இடங்களாகவும் வியாபித்து இருக்குது. இது ஆன்ம பொருள். ஆன்ம பொருளை இப்படி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு ஒரு ரிஷி புருஷ இதுல விஷ்ணு சூக்தத்துல. சம்தாபயதி நன்றாக ஒரு வெதுவெதுப்பான, இந்த கொதிக்கிற வெயில் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, உள்ள பார்வை, பார்வையில் உணர்வு கடையப்படுகிறது. வெறும் பார்வையில், விசார பார்வையில, அந்தர்முக நாட்டத்துல, உண்முக நாட்டத்துல, இது பேர் தபஸ்ன்னு பேர். இந்த தபஸ் இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புராண கதைகள் எல்லாம் தவம் செய்து மோட்டிவேட்டட் தவம், எல்லாமுமே காமிய தவங்கள். எனக்கு வந்து முக்தி வேணும் அப்படின்னு கூட தவம் பண்ணாங்க. முக்தி வேணும், ஜீவன் முக்தி வேணும், இனி ஒரு பிறவி வேண்டாம், எனக்கு பொருள் வேணும், எனக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அந்த இந்திர பதவி வேணும், இந்த பதவி வேணும், அது வேணும், டெசிக்னேஷன் வேணும், பட்டம், பதவி, அதிகாரம், புகழ், தேவலோகத்தை ஆளணும், பூலோகத்தை ஆளணும், பூலோகத்தில் 16,000 வருஷம் சக்கரவர்த்தியா இருக்கணும், ஆண்டு எல்லாம் அகந்தை. உச்சக்கட்டம் தான் புராணங்கள்ல எழுதியிருக்காங்க, உச்சக்கட்ட எக்ஸாம்பிள்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கெல்லாம் செம பாடம். அதனால வந்து எல்லாமுமே ஈவன் ஃபார் டூயிங் பெனன்ஸ் தேர் வாஸ் எ டூயர், ஈவன் ஃபார் ரெனன்சியேஷன் தேர் இஸ் அன் என்டிட்டி ஹூ ரினௌன்சஸ் எவ்ரி திங் பட் இஸ் நாட் அவேர் fundamentally the renouncer himself has to be renounced. துறக்கிறவனை முதல்ல துறக்கணும், துறக்கிறவன்றவன் இன்விசிபிளா இருக்கிற ஒரு பேய் அகந்தை. சகல பிரபஞ்சமும் மனித சமுதாயத்துல பேய் அகந்தையினால ஆட்டி வைக்கப்படுகின்றதுங்க. அவங்களுக்கு இது வந்து வந்து பிளெஸ்ஸிங் கிடையாது, இது சாபம். பிறவின்றது சாபம்ன்றது தெரியாது, பிறவின்றது என்னமோ அப்படியே என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த என்ஜாய்மெண்ட் பண்றவனே வந்து ஒரு 24 மணி நேர சைக்கிள்ல 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ 4 மணி நேரமோ 10 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அவங்க அவங்கள அந்தந்த அகந்தை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது தூக்கம்ன்ற பேர்ல. அந்த இடத்தில் காணாமல் போகின்றது எது? ஆனாலும் அப்பொழுது நாம நம்ம இடத்தை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம உயிரை அப்படியே விச்சுக்கிட்டு அதை ஒரு மினிமமா வச்சிருக்க அவ்வளவுதான். நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற உயிரில சும்மா ஒரு ஹார்ட் லங் மிஷின்ல சர்ஜரிக்கோசரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஹார்ட்டை வெளில எடுத்து வச்சு ரெண்டு கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம உடம்பு அதை சைட்ல வச்சுட்டு அதை ரிப்பேர் பண்ணிட்டு ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பி எடுத்து பொறுத்துற வரைக்கும் அதையும் நம்மளையும் டிட்டாச் பண்ணிட்டு இப்படி வச்சிருக்கிற கதை தான் வந்து ஆழ்ந்த உறக்கம். மொத்த மனித சமுதாயமும் அவர்களுடைய சிருஷ்டி, தனி மனிதனும் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கான் உலகத்தை, எல்லாரும் கூட்டமா சேர்ந்து ஒரு காட்சியை பார்த்துட்டு அந்த சத்தியத்தன்மை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சத்தியத்தன்மை கொடுக்கறதுல ஒவ்வொருத்தர் மூலமாகவும் அகந்தை தடிக்கின்றது. அதுல ஆன்மீகம், ஆன்மீகம்ன்ற போர்வைக்குள்ள இதை தடிக்க செய்தது ரொம்ப கொடுமையான அஃபேர்ன்றதுனால தான் 18 ஐட்டத்தையும் கொண்டு வந்து வெளில போட்டுட்டு ஐய இதெல்லாம் என்னப்பா உன்னை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த காலத்துல இருந்து
குடும்பங்களை துறந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவர் துறவியா போயிட்டார், ஊட்ட விட்டுட்டு போயிட்டார், ஆன்மீகம் பண்றார். ஆன்மீகம்னாலே உடனே வந்து வழக்கமான ஒரு மனிதனா அவன் இருக்கக்கூடாது, என்னமோ அவனுக்குள்ள என்னவோ நடக்குது. ஒண்ணுமே நடக்கலைன்றது ஒண்ணுமே அவனுக்குள் அவனுக்குள்னு சொல்லப்படுற அவனுக்குள் இருக்கும் அவனுடைய புத்தி மனம் அகந்தை இது மூணும் காணாம போறது, இல்லாட்டி அவைகளுடைய இன்மையை உணர்வதுதான் உள்கடன்ற மகோன்னதமான முடிந்த உபதேசம் தமிழ்நாட்டினோடது. தமிழ்நாட்டினோடதுன்னு தான் நான் சொல்றேன், உலகத்துல எங்கேயும் கிடையாது. தமிழ்நாடு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது மெய்ஞானத்தில், ஆனால் எப்படியோ திரித்து எல்லாவற்றையும் மகா மகா கேவலமான அர்த்தங்களை கொடுத்து பயிற்சிகளாக கடை போட்டு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நம்ம திருவருட் பிரகாச வள்ளலார் பேருபதேசம் 23 அக்டோபர் 1873 கொடுத்தது ஒரு புஸ்தகமா வந்திருக்கு, தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. காதரார் 10 நாள் அது கழிச்சுட்டும் உபதேசம் முடிச்சுட்டும் கொடியை கட்டிட்டும் வடலூர்ல அந்த சன்மார்க்க சித்தி விளாகத்துல கொடியை கட்டிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை தாளிட்டுக்கிட்டு 10 நாள் வரைக்கும் நான் உள்ள இருக்கேன், இறைவன் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தா நீங்க ஒப்படைச்சிருங்கோ, சாவி ஒப்படைச்சிருங்கோ கவர்மெண்ட் அபிஷியன்னு சொல்லிட்டு பின்பக்கம் மேல் பக்கம் கூரை கீரை எதையும் பிரிக்க முடியாத ஒரு வீடு, அந்த அறையில் தனித்து உள்ளே சென்று ஜோதியாக மறைந்து விட்டார். ஜோதியாக மறையக்கூடிய பாசிபிலிட்டி எல்லாம் சர்வசாதாரணமா இருக்கு அந்த வே, இது ஒரு மேட்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வழியும் கிடையாது. ஆனால் அதற்கு முன்னால் அவர் கொடுத்த அந்த மகா பேருபதேசத்தை இன்றை வரைக்கும் அதை வெளியிலேயே காட்டாமல் தாங்களும் உணராமல் பயிற்சிகளாக மாற்றிக்கொண்டு தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் முதலில். ஏன்னா தாங்கள் ஒவ்வொருவருமே நம்ம மனித சமுதாயம் அனைத்துமே தினமும் ஆள் உறக்கத்திற்கு ஆட்படுகின்றோம். நீ தவம் பண்ண வேண்டாம், தானம் பண்ண வேண்டாம், தர்மம் பண்ண வேண்டாம், வேள்வி பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், சாவாம சாபம்லாம் பண்ண வேண்டாம், வானம் சாந்தி மோனநிலை வீடு ஒன்றும் பண்ண வேண்டாம். பண்றவனே இல்லாத அப்ப நீ எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணணும், பண்றவன் இருக்கானா பாக்கிறது ஒண்ணுதான், நான் யார் விசாரம் மூலமா தான் அதை கூட பண்ண முடியும். வேற நீ கோவில்ல போய் கொட்டி குழைச்சி கொடுத்து அவரோட ஏதோ டீல் எல்லாம் போட்டு நீ இந்த ஆபரேஷன்ல மொத்தம் என்னை காப்பாத்தி அனுப்பிச்சிரு நான் உனக்கு ஏதானு பண்றேன்னு ரொம்ப காமெடி, காமெடியோ காமெடி, இதுல வீட்டை விட்டுட்டு போறேன்றது அதை விட கொடுமையான காமெடி. வீட்டை விட்டு போறையே தவிர வீட்டை விட்டு போறவன்றதே ஒரு மனத்திலே ஏற்பட்ட ஒரு புத்தியினுடைய ஒரு தீர்மானம், அங்கு என்னவோ இருக்கின்றது என்று அந்த புத்தி வந்து நம்பிக்கொண்டிருக்கின்றது. எங்க நீ தனியா போய் உட்கார்ற இடத்துல தனியா போய் உட்கார்ந்து இந்த குடும்ப சூழல் மாத்திரம் இருக்காது, வேற எங்கேயோ வேற ஏதோ ஒரு அமைப்புக்குள்ள நீ சாப்பிட்டு தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும், சுவாசிச்சு தான் ஆகணும், தண்ணி வேணும், உணவு வேணும், இடம் வேணும், எல்லாம் வேணும். அது கூட இன்னைக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீடடங்கு அப்படின்னு சொல்லி அது பண்ணிடுச்சு. ஸோ அப்படி அந்த பண்ணி அவ்வளோலாம் போயிருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக துறவுன்ற பேர்ல காட்டில் தவம் செய்ய போகின்றேன், குடும்பத்தை துறக்கின்றேன், என்னுடைய தொழிலை துறக்கின்றேன், உடைமைகளை துறக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கியே, துறக்கிற நீ யாருன்றத பார்க்கறது தான் மொத்த ஆன்மீகமே. ஆனா அதுல த்ரில் இல்லப்பா, என்ன பண்ணுவாங்க இங்க வரவன் வந்து என்னவோ அவனுக்கு இவர் கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வைக்கணும், 15 கிளாஸ் வைக்கணும். இந்த 15 கிளாஸ்க்குள்ள அவன் சொத்து முழுவதும் எப்படியோ சொத்து அவனுடைய டைமு அவனுடைய எனர்ஜி அவனுடைய வாழ்க்கை, எனர்ஜி சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கை. ஏன்னா இவர் தான் இலக்கை எங்கேயோ செட் பண்ணிட்டாரு. 15வது ஸ்டெப்பு அவன் ஜென்மத்தில் அவன் நான் 3-4 மேலே தர மாட்டாங்க நிறைய பேர், அவரே அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட விதங்களில் இந்த ஆன்மீகம்ன்ற பேரில் கடந்த 1000 வருடங்களாக முக்கியமாக இந்த கடந்த 100 வருடங்களாக போடு போடு போடுன்னு இந்த 18 ஐட்டம்ஸும் விதவிதமான ஹெட்டிங்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை தான் வந்து 2வது ஐட்டமாக சொல்கிறாரு. தவம்னா
சுட்டு எரித்தல் எவைகளை நாம் சுட்டெரிக்க போகின்றோம் அதுதான் இங்க பார்க்க போறோம். தபசு ரெண்டாவது சித்தத்தின் ஆணவமாகிய அகங்காரத்தை நீக்குவதே தபசாகும், நீக்குவதே ஆகும். தேகாத்ம பாவமே பலவித ஆசைகளினால் மனதை மலினமடைய செய்கின்றது. அந்த மலினத்தை அகற்றுவதே தபசின் லட்சியம். ஆதலினால் தேகாத்ம பாவத்தை விடுவதால் அதுவே குற்றமற்ற தபசாகிறது. அதாவது உன்னதமானது ஃபர்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி எல்லாம் எந்த வகையரா கொண்ட ஆன்மீகமும் இங்க இல்லாத அளவுக்கு பூரணத்துவத்தை எடுத்து 1896ல இருந்து 1950க்குள்ள அழகா இலக்கணம் படைச்சிட்டு போயிட்டார். நம்ம வந்து உணர்ந்த குருவோட உட்கார்ந்துகிட்டு 24/7, இது வந்து 24/7, இது வந்து டான்ஸ் கத்துக்க போல, லாங்குவேஜ் கத்துக்க போல, கலைகள் எல்லாம் மிளறதுக்கோசரம் பண்ற 1 மணி நேரம் பயிற்சி, 2 மணி நேரம் தினம் பயிற்சி, இல்லாட்டி வாரத்துக்கு 1 நாள், இல்லாட்டி வீக்லி ஆன்மீகம், ஆசிரமங்கள்ல ஆன்மீகம். ஏன்னா அதெல்லாம் கிளியரா வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்ஸுக்கே நீங்க போல, உங்களையே உரித்து காண்பிக்கப்பட போற இடம் அது. ஏன் உங்களை உரித்து காட்டப்படுகின்றது? ஏன்னா நீதான் பரம்பொருள், நீயே மறைச்சிருக்க, உன்னுடைய எண்ணங்கள் மறைக்கின்றன, உனக்கு எண்ணங்கள் தேவையில்லை, நீ எண்ணுபவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சதா உணர்ச்சி மயமாக ஒரே ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷனு, டிப்ரெஷனு, ஒன்னு மாத்தி ஒன்னு அலையிறது புத்தி, என்னமோ ஆகாசத்துல கோட்டையை கட்டி கட்டி கட்டி, இல்லாத எண்ணங்கள், இல்லாத உணர்ச்சிகள், ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லாமல் ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அங்க பரம்பொருளாகவே இருக்கின்றோம், பரம ஞானிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு அடியோட உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு நீங்க உழைக்கிறதே பெரிய விஷயம். அத்தோட ஆன்மீகம்னு உங்களுக்கு வந்து வெளியில் சென்றீர்களானால், யார் அவன் தினமும் 1 மணி நேரம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும் ஆன்மீக தலைப்பில் தவம் செய்வதாக, தியானம் செய்வதாக, பூஜைகள் செய்வதாக, நிறைய சரியைகள், கிரியைகள், யோகங்கள் செய்வதாக, ஞான சாதகங்கள் செய்வதாக, தனிமைப்படுத்திக் கொள்ளும் ஒருவன் ஒருத்தி புத்தியில் எங்கு தோன்றுகிறாள், எப்படி தோன்றுகிறாள், யார் அது, அவள் யார், அவன் யார்? ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து கடவுள் பெயர் சொல்லே கிடையாது, வடிவம் கொண்ட ஒரு சிலையை அவர்கள் கடவுள் என்று பெயரிடவில்லை, கோவில்களில் இருப்பதை அவர்கள் பெயரிடவில்லை, தத்துவத்தை சொன்னார்கள் கட ஹைபன் உள், அதற்கு மேலே அதுல என்ன ஆராய்ச்சி இருக்கு? உள்ளே இல்லை. நீ எப்படி உள்ள வந்து ஒரு ஆழ பலவிதமான ஆட்கள், அதுல பணம் இன்னும் நிறைய வேணும், இன்னும் நல்லா பேச தெரியணும், இன்னும் நிறைய எனக்கு தெரியணும் அப்படின்றவங்கள்லாம் சேர்த்து திட்டம் போட்டு, வெளியிலையும் திட்டம் போட்டு உங்களை இந்த மாதிரி நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள், சமூகத்தில் ஒரு இமேஜை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள், புகழை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவரா ரொம்ப நல்லா பேசுவார், அவரா ரொம்ப நல்லா வந்து, அவர் ரொம்ப பக்திமான், அவரா அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கார், போனா அப்படியே அருவியா கொட்டுவார், ஆன்மீக சாஸ்திரங்களை அப்படியே அருவியா கொட்டுவார், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்டுக்கு இருக்கிறவன் யாரு, அதுலயே மறந்து போனவன், அவனுடைய கமெண்ட் இது. அவருடைய ரசிகன் யாரு, பட்டிமன்றங்களினுடைய ரசிகர்கள், சொற்பொழிவுகளினுடைய ரசிகர்கள், அதிகாரத்தை வெளிப்படுத்துவர்களுக்கு முன்னாடி அடிபணிந்து அதனுடைய அந்த அடிமைத்தனத்திற்கு ரசிகர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. கலைகளுக்கெல்லாம் எப்படி ரசிக கூட்டமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், அத போல இந்த ஆன்மீகமும் வந்து ஒரு பிளா பிளா ஆடம்பரமான வெளிப்பகட்டு பேச்சுதான். பிளா பிளா எழுந்த உடனே டேப் ரெக்கார்டர் சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்லோகங்கள், செட் ஆஃப் செய்யுள்கள், செய்யுள்கள் இல்லை, எதுலையுமே இல்லை. ஏன்னா எதுலையுமே இல்லை
அப்படின்னு சொல்ற அந்த புத்தியினுடைய மையம் ஆன்ம பொருளால் ஆனது. அந்த நினைப்பினோட மையம், நினைப்பு ஏன்பா வரணும், ஒளி எங்கேருந்து வருதுன்னு பாப்பியா, மாயிலேருந்து அவர் பலா 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 பலான்னு அவர் ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்குது. அப்படியே கடவுளை பத்தி அதை சொல், கடவுளை பெயர் சொல்லாக்கி அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். அவர் எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன, நான் யார், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நான் யார், ஓமை ஒயமை வாட் ஆமை வேர் ஆமை அட் எனி கிவன் மூமெண்ட், திஸ் இஸ் வாட் இஸ் டு பி நோன் பை அன் இண்டிவிஜுவல், தட்ஸ் ஆல். Where from he originates? Why should he originate? Why should he arise? Why should he exist? இந்த அடிப்படை கேள்வி பகவானுடையது. நான் யாருக்கு பின்னாடி என்ன, வெங்கடராமன் பாணி அப்படின்னு யாரோ பதில் சொல்றதுக்கு இல்ல, இவரே அந்த பதில கொடுக்கறதுக்கு இல்ல. அந்த கேள்வி பதிலே வேண்டாம், அது அருவமோ உருவமோ பேச்சோ நினைப்போ உணர்ச்சியோ, உணர்ச்சிகளை கடந்து ஆழ்ந்த உறக்கமோ, எல்லா இடத்திலையும் தேடி திரிகிறார் உள்ளே. இது பேர் விசாரம். உள்ளே சதா தேடி 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 உள்ள பார்வையில, உள் பார்வையில சிக்காமல் இருக்காது. அதுக்குள்ள ஓடி வந்தவங்க இவங்க. ஒரு இப்ப சொல்லி கொடுக்கிறவன்றவன் வந்து அடியோட நீங்க பார்த்த அளவுக்கு எல்லாம் கூட அவன் பார்த்திருக்க மாட்டான். பிரமிக்காதீர்கள், எல்லாம் பச்சை போய், உலகமே அகந்தையின் எழுச்சி. அதில் ஒரு 18 லிஸ்ட் போட்டு தயவு செஞ்சு, இது எந்த ஹிட்டிங்லயும் தயவு செஞ்சு சிக்கிக்காதேன்றதுக்கு தான் இந்த காஷனி. இப்ப தபச பார்த்தோம். தபஸ்னா ஆக்சுவலா என்ன, வாட் இஸ் தட், வாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஐசோலேட்டிங் ஒன் செல், வாட் இஸ் தட் ஸ்டேட் ஆஃப் ஐசோலேஷன், அந்த தனிமைப்படுத்துது என்ன, வெறும உடம்பு போய் எங்கேயோ போய் கண்ணை மூடின்னு உட்கார்றதா, கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு துருவன் ஒரு குழந்தை, அது ஒரு அவதாரம் துருவன், அதை வந்து சிற்றன்னையனால் கொடுமைப்படுத்தப்பட்டு அப்பா மடியில, சின்ன பையன் 5 வயசு பையன் மடியில உட்கார வைக்கலன்றதுக்கு அம்மா கிட்ட வந்து கேட்கும்போது, இதை விட பெரிய மடி உனக்கு இருக்கு, அந்த மடியில போய் உட்காந்துக்கோ உலகத்துக்கெல்லாம். அப்ப வந்து அவ அம்மா வந்து அந்த விஷ்ணுவை, மகாவிஷ்ணுவனுடைய சிலையை வச்சு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு உருகி பாடின்னு இருப்பா. அப்பா அழுதுகிட்டே வரும், அப்பா அப்பா மடியில உட்கார விட மாட்டேன்றா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வர குழந்தைய சொல்லுவா. அந்த பகவான நினை, அவன் மடி உனக்கு கிடைக்கும், அது எளிது, இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவ உள்ள துறவா இருக்கா, வீட்டை விட்டு நீங்காமல் உள்ளத்துல துறவா இருக்கா. இங்க வந்து நம்ம உணர்ச்சிகள்ல தான் புடம் போடணும். இங்க வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளில் கசந்து கொள்ளுவது, கசந்து கொள்கிறோம் என்றால் அகந்தையை தடிக்க செய்து கொண்டிருக்கின்றோம். சூழ்நிலைகளை தவிர்த்தாயானால், சூழ்நிலைகளை தவிர்த்தவன் தன் மனத்தை, மனத்திலிருந்து அந்த தவிர்த்தவனை எடுத்து வெளியில் தூக்கி போட முடியாது. இங்க இருந்து ஒரு உறவை கைட்டிக்கிட்டு போற, விட்டுட்டு போற, அதோ கதியா விட்டுட்டு போற, ஓடுற தாட்ஸ்ல அவுட் ஆஃப் சைட் இஸ் நாட் அவுட் ஆஃப் மைண்ட். இன் சைட் ஆர் அவுட் ஆஃப் சைட், போத் போத் தீஸ் ஹேப்பன் இன் ஒன் மைண்ட் அண்ட் ஃபார் இன் அண்ட் இன் எ தாட், இன் எ சிங்கிள் தாட், by a single thinker, because thinker and thoughts are not separate, they are not dual. Thinker e thinking, thinker e thought, thinking e thinker, thinking e thought, thought e thinker, thought e thinking. avlo appadi apdiye adiyam pinanju kadak. இப்ப யார் யாரை தவிர்க்கிறா, உடம்ப தூக்கிக்கிட்டு போயிட்டு எங்கேயோ போய் தபசுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு என்னமோ மந்திரத்தை ஜபம் பண்றதோ என்னமோ நிலைகளை குறிச்சு அங்க புத்திக்குள்ள சென்டர்ல பதிச்சு அதை உருவேத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தா
மண்டை சூடாயிடும். ஜென்மாந்திரங்களுக்கு பண்ணவங்க இருக்காங்க. ஏன்னா மனம் வந்து பிடிவாதத்தோட ஒரு கருத்து மேல ஊன்றி நின்றுதானா, லட்சம் லட்சம் வருஷம் கூட உடம்பு அதுக்கு பின்னாடி நிழல் போல இருந்தாவணும், சாவே மாட்டான். ஆனா 10 லட்சம் வருஷம் கழிச்சு கூட எழுந்தான்னா அப்படி எழுந்துப்பான், அதே வேகத்தோட எழுந்துப்பான். அவர்கள் அறக்கர்களா மாறிடுவாங்க. இங்க நேர்மாறாக அப்படியே நெகிழ்வு. நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த தபஸ்ன்றதுல கூட அவங்க ஆக்சுவலா அது நல்ல வார்த்தை. அதனுடைய ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயில போல சூடுற 40 டிகிரி 50 டிகிரி 60 டிகிரி வெயில் சூடு கிடையாது, இளம் சூடு கூட கிடையாது, அப்புறம் வந்து நெருப்பினுடைய சூடு கிடையாது, வேற வெளிச்சத்தினுடைய உஷ்ணம் உஷ்ண பிரகாசத்தோடு சேர்ந்து வர ஒரு உஷ்ணமும் கிடையாது. உள் பார்வைன்றதே என்ன, அப்படியே வந்து உதிகிற இடத்துல அப்படியே ஒடுங்கி கரைஞ்சி கலந்து இல்லாமையே போதல், இது பேர் தபஸ். இதுக்கு எதுக்கு வந்து நீ வந்து வீட்டில் இருக்கிறவங்களை எதிர்த்துக்கணும், பணத்தை அது நீ கேட்டா வந்தது நீ கேட்டா போக போகுது எல்லாம் வந்து இந்த மாதிரியான சுபவாசனை முழிச்சுக்கிறவனுக்கு எப்படி இப்படியோ இருக்கும். அவன் இது மேலேயே இருக்க மாட்டான், புறச்சூழல்லையும் இருக்க மாட்டான், புறச்சூழல் அகச்சூழலா இருக்கவே விட மாட்டான். அவனுடைய அகம் பூரா வந்து கரைஞ்சு நெகிழ்ந்து பணிந்து உருகி கரைந்து பரம்பொருளாகவே. இது எடுக்கும் போதே அற்புதமான, ஆரம்பத்திலேயே சுகங்க, நடுவுலையும் சுகங்க, முடிவுன்றது இந்த முடிவுகளே கிடையாது, இதெல்லாம் இருப்பே கிடையாது. அப்படி நடப்பது வந்து அந்த தபஸ். ஆக்சுவலா தபஸ்ன்ற ப்ராசஸ் என்ன, உள்ளே மென்மையான பார்வை மூலமாக சதா எவனோ வாழ்கின்றான் இல்ல, அவனுடைய எந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லையும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அவனுடைய சந்தேகங்கள்ல அவன் பின்னாடி, சந்தேகிப்பவன் பின்னாடியே நிற்கிறது, குழப்பங்கள்ல குழப்பங்கள் பின்னாடியே, குழம்பினவன் பின்னாடியே நிற்கிறது. கிளியார குழம்பினவனாலதான் குழப்பங்களை தவிர குழப்பங்களால குழம்பினவன் இல்லை. சந்தேகிப்பவனால்தான் சந்தேகங்களை தவிர சந்தேகங்களால் சந்தேகிப்பன் உருவாகவில்லை. கெட்டவனால்தான் கெடுதல்களை தவிர தீமையை தவிர, தீமைகள் கெடுதல்கள் அப்படின்னு தனித்து உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. உலகம் அஞ்சறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினங்கள், உலகம்னு சொல்லப்படுற ஜட உலகம் எல்லாமே சுய இருப்பு அற்றது. அவைகளுக்கு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அவைகளில் இல்லவே இல்லை. நம்மளால் உருவாக்கப்பட்டதுதான் ஒரு கழிவு சாக்கடை, நம்மளால் உருவாக்கப்பட்டதுதான் ஒரு சுத்தமான நீர்நிலை. நம்மளுடைய கன்செப்ஷன்ல தான் இருக்கு, நம்மளுடைய கன்செப்ஷன்ல தான் மலை இருக்கிறது, பள்ளத்தாக்கும் இருக்கின்றது. நம்மளுடைய கன்செப்ஷன்ல தான் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கின்றது. நம்மளுடைய கன்செப்ஷன்ல தான் தபஸ் பண்ண பிறகு வேற ஆளா இவன் மாற போறான், தபஸ் பண்ணின் இருக்கும் பொழுது தபஸுக்கு முன்னாடி இவன் வந்து கெட்டவனாக இருக்கிறான், ஏதோ சீர்திருத்தப்பட வேண்டியவனாக இருக்கிறான். அப்படியெல்லாம் எவருமே இல்லைன்றது அடிப்படை ஆன்மீக விஞ்ஞானம், அதுதான் ஆன்ம விஞ்ஞானமே, அதுதான் தபஸ். அந்த இடத்துல வந்து ஓயாமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து தபஸில் என்ன நடக்கிறது, எப்பவுமே வந்து நம்ம உணர்ச்சிகளோ எண்ணங்களோ இல்லாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா உணர்ச்சியுற்றவர்களுடைய ஃபீல்டு டே தான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. எல்லா ஆட்களும், உள்ளே இருக்கும் அனைத்து ஆட்களும் தே வேர் அண்ட் தே வில் பி இஃப் யூ டோன்ட் லுக் அட் தம் இம்மிடியட்லி ரைட் நவ். நீங்கள் இந்த தருணத்தில் இந்த உபதேசம் மூலமாக உடனடியாக உங்களிடம் ஈவன் இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, கேட்டுக்கொண்டிருப்பவன் எவன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒருத்தன் இருக்க மாட்டான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட சொல்லிக் கொண்டிருப்பவன் வந்து மிஸ்ஸே ஆக முடியாது அப்படின்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. அதனாலதான் ஃப்ரீ ஃப்ளோவா ட்ரூத் அப்படியே ராவா வருது. இது உலகத்தால சொல்லப்படவில்லை, இனியும் சொல்லப்பட போவதில்லை, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அவ்வளோ நுணுக்கமாக உள்ள எல்லா தேசத்தையும் 3 நிலைகளையும் போட்டு 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 புடம் போட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் அந்த உள்கட உபதேசத்தையே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க, கட உள் உள்ளு வெளியிலேருந்து எடுக்கப்பட்டது போய் அங்க போய் மயங்கி நின்றுட்ட. அதுல ஆன்மீகத்துல 18 ஐட்டம்ஸ்,
தயவு செஞ்சு ரெஃப்ரைன், டோன்ட் எவர் திங்க் ஆஃப் டூயிங் இட். அப்படின்னா நீங்க தபஸ் பண்ணக்கூடாதுன்றீங்களா? தபஸ் பண்றவனே பண்றவனை பார்க்கறத விட்டுட்டு அவனுக்கு அஜெண்டாவை செட் பண்ணி எங்கெங்க கெட்டு போயிடுச்சுப்பா. இரட்டை உணர்ச்சிகள்னு ஒரு உணர்ச்சிகள் கொண்டு வாழுபவனே இல்லாத இடமாக ஆழ்ந்த உறக்கம் இருந்து கொண்டிருக்கின்றதுப்பா. நம்மளுக்கு பயிற்சிகள் தேவை இல்லை. உணராததனால் அவர் பயிற்சிப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றார் போலிகள். அதனால நீதான் ரொம்ப உஷாரா இருக்கணும். தபஸ் என்றால் ஒரு தனித்த அறிவாக எண்ண ஓட்டமோ எண்ணுபவனோ உணர்ச்சி ஓட்டமோ உணர்பவனோ உடம்புக்குள் இல்லை, உடம்புக்கு வெளியிலும் இல்லை, பிரபஞ்சத்திலும் இல்லை. என்னங்க கேட்கும் போதே சத்தியம் ஃபீல். வெறுமனே இருத்தல் தபஸ், சும்மா இருத்தல் ஹையஸ்ட் தபஸ். சும்மா இருக்கும் பொருளாக இருக்கும் அந்த பரம்பொருள் மயமாக நம்மை நிரப்பிக்கொண்டு சும்மா இருத்தலே தபம். சும்மா இருக்க என்ன என்னவா இருக்கக்கூடாது? எண்ணுபவனா இருக்கக்கூடாது, உணர்ச்சி கொண்டவனா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சுது. அடுத்த ஐட்டம் போடுவோம். வேள்வி, தானம் தபம் வேள்வி. சுடர் விட்டு ஓங்கி பிரகாசிக்கும் ஞான விசார தபமாகிய யாக அக்னியில் அகங்காரத்தை ஆன்மாவாகிய இறைவனுக்கு பூரண ஆகுதியாக கொடுப்பதே சிறந்த யஜ்ஞமாகும். சிறந்த யஜ்ஞமாகும். எவ்வளவு சிரேஷ்டமாக சொல்லப்படுகின்றது தெரியுமா? உள்ள ஒரு பார்வையுடன், மென்மையான பார்வை. ஆனா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து ஐயா இவங்கிட்ட வாழ முடியாதுப்பா அப்படின்னு அவைகள் வந்து உங்களுடைய பார்வைக்கு முன்னாடி நீங்க டெப்ளாய் பண்ற பார்வைன்னா உடனே கொடூரமான கர்ண கொடூரமான ஒரு நடிப்பு பார்வையை நான் சொல்லல. சிவாஜி கணேசன் அப்படியே ஒரு நவராத்திரியில 9 கேரக்டர்ல ஒண்ணுல கோபம் ஒண்ணு காமிப்பார் பாருங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்ல. நம்ம சிவபெருமானாவே சிவாஜி திருவிளையாடல நடிச்சு அப்படியே நக்கீரனை இருக்கிற அது எல்லாம், அதாவது இஷ்டத்துக்கு வந்து படத்துல நல்லா தான் சொல்லியிருக்காங்க. அவரை எரிக்கிறார்னா அவருடைய அஞ்ஞானத்தை எரிக்கிறார். படத்துக்கு எப்படி காமிக்கிறது அவருடைய அஞ்ஞானம் எரியறத? எப்படி காமிக்கிறது? யாரு? நக்கீரனுடைய அஞ்ஞானம் எரியல, பூர்வ வாசனைகளை எரிக்கிறார். ஏன்னா ரொம்ப ரைப் ஆகி தகுதி ஆயிட்டார். யாரு? நக்கீரன். என்ன விதத்தில் தகுதி ஆயிட்டாரு? என்ன கேள்வி அது? என்ன கேள்விக்கோசரம் சிவனை சம்மன் பண்றாரு அவரு? எப்படி வந்து ஒரு எக்ஸாமினர் மாதிரி இருந்து சிவபெருமானால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பாட்டில் இருந்த பொருள் குற்றத்தை எடுத்து மந்தவனை வச்சு ஒரு சாடு சாடும் பொழுது நேரம் அவன் போய் கதறி சிவபெருமான் இழுத்துட்டு வரா மாதிரி சிவபெருமானை சம்மன் பண்ணி வரவழைக்கிற அளவுக்கு இருந்து அவருடைய அந்த பொருள் கொண்ட அந்த பொருள் குற்றம் கொண்ட அந்த 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 முக்கியமான கான்டெக்ஸ்ட் என்ன அந்த படத்துல? உமக்கு இடபாகத்தை கொண்டிருக்கும் உமையவளே ஆனாலும் தோற்றத்துக்கு நரவடிவத்துக்கு கொண்ட எந்த பெண்டிற்கும் எந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில் மனம் கிடையாது. இட் ஹாஸ் டு பி மெயின்டைன்ட், இட் ஹாஸ் டு பி டெக்கரேட்டட். தலையில சிக்கு எடுத்து பேன் எடுத்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அவங்களே ஃபர்ஸ்ட் நல்லா வாழ முடியும். அப்படி வந்து பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் ஒரு ஆட்டம் உருவாகின்றதோ இட் இஸ் பவுண்ட் பை என்ட்ரோபி, டிகே. இட் டிசப்பியர்ஸ் இன் டைம். டைம்னு ஒரு தனி ஃபேக்டர் கிடையாது, அதுக்குள்ளேயே லோட் ஆகி கிடக்கு. அப்பாவுடைய விந்துலையும் அம்மாவுடைய கருமுட்டையிலையும் ஆல்ரெடி டைம் வந்து லோட் ஆயிருக்கு. நம்ம இப்ப சாப்பிடுற ஆகாரத்துல குழந்தைகள் பிறக்க போகின்றது,
சந்ததிகள் பிறக்க போகின்றன. அந்த ஆயிரம் காலத்து பயிர் அத்தனையும் வந்து எங்கேருந்து வெளிவரப் போகின்றது? டிஎன்ஏ மெசேஜ்ன்ற ஃபார்மில் இருக்கிற பொது மனத்தில், பெரிய சித்தம்ன்ற மனத்திலேருந்து பிறவிகள் சாதா சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. காஸ்மாஸை வந்து இந்த மனிதனால் ஒன்று கூட, ஒரு புல்லை கூட நகர்த்த முடியாது. படிச்சு 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 பொறுமலாம், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்லி ப்ரீ டிசைடட். தட் விச் ஹேஸ் டு கம் இன் மேனிஃபெஸ்டேஷன், கம் இன் டு மேனிஃபெஸ்டேஷன் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ப்ரீ டிட்டர்மின்டு, ப்ரீ கன்க்ளூடட். இட்ஸ் டென்யூர், இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இட்ஸ் டிகே, எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர்லி கோடிஃபைட் இன் இட்ஸ் இன்டேஞ்சபிள் ஃபார்ம் இட் செல்ஃப். மனமா இருக்கும் பொழுதே ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு கதை, பூரண கதை பூரா முடிஞ்சிருக்கு. நீங்க கேட்டுருக்கிற ஒவ்வொருத்தரோட எவ்வளவோ சந்ததிகள், இன்னும் 100, 200 சந்ததிகள், 300 சந்ததிகள், இன்னும் 3000 வருஷம், 5000 வருஷம், 10000 வருஷம். ரிஷி மூலம் நதி மூலம்ன்ற மாதிரி நம்மளுக்கு முன்னாடி எந்த ரிஷி இருந்தாரோ, எந்த நதி இருந்ததோ, எந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து டிட்டர்மின்டா. ஒரு கப்பு இவ்வளவு வாட்டர் குடிக்கணும்ன்றது கூட ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்ட். கண்ணனுடைய அப்படி இமை அசைத்தல் கூட ப்ரீ டிட்டர்மின்ட். விந்து உருவாகிறது கூட ப்ரீ டிட்டர்மின்ட். விந்து வந்து அது முட்டையை சென்று அடைவது ப்ரீ டிட்டர்மின்ட். இந்த மாதிரி சகலமும் இதெல்லாம் மெய்ஞான உண்மைகள். இந்த மெய்ஞான உண்மைகளுக்கெல்லாம் வந்து மெய்ஞான உண்மைகளை எல்லாம் அறியாது தோற்றத்தில் நாமரூப பிரபஞ்சத்தில் நாம் மயங்கி இங்கு விவகரித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கிறத விட்டுட்டு இந்த விவகரிப்பவனை பிடிச்சிட்டா எல்லாம் முடியும்னு ஒரு பியூட்டிஃபுல் ஓப்பனிங்கை கொடுத்துட்டு ஃபுல் ஆன்மீகத்தினுடைய இலக்கணத்தையே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டார். ரமண மகரிஷி போல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். என்னைக்கு இருப்பார்? நின்று பண்ணிக்காமப்பார். அதுல தான் இந்த ஐட்டம் சொல்றார் அவர். வேள்வி, எது வேள்வி? அகந்தையை பார்த்துக்கிட்டு இருப்பது, உணர்ச்சி மயமாக இருக்கும் என்னை நான் பார்த்து கொண்டிருப்பது, என்னுடைய உணர்ச்சிகள் அற்று போவதுதான் நான் செய்யும் வேள்வி. பார்த்தல் மூலமாக அந்த உணர்ச்சி காணாமல் செல்வது, உணர்ச்சியுற்றவனுடன் அது விழுந்து என்கிட்ட ஒரு உணர்ச்சியும் அற்று, ஒருவனும் அற்று, எண்ண ஓட்டங்கள் அற்று இருக்கிற வெற்றிடம் போல இருக்கிறத உணரத்துக்கு கூட அங்கே ஒருத்தன் இருக்க மாட்டான். அதுதான் உணர்ச்சி உற்றவன் ஃபஸ்ட்டு விழறான். அவனோட அவன் கொண்ட உணர்ச்சியை பார்க்கும் பொழுது உணர்ச்சி உற்றவன் விழறான். உணர்ச்சி யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா உணர்ச்சி உற்றவன் விழ ஒரு சிறையேன்னா உணர்ச்சி உற்றவன் தான் உணர்ச்சி மயமாக இருக்கும் தன்மை உணர்ச்சிகளும். ஸோ முப்புடிகளும் விழ, இரட்டைகளும் விழ, சுரூபம் அங்கு நிலைநாட்டப்படுகிறது. அதுக்கு தான் பூரண ஆகுதியாக கொடுப்பது. இது பேர் நம்மளுக்குள்ள நடக்க வேண்டிய வேள்வியே நெய்ய கொட்டி கொட்டி வானளாவா எரிஞ்சு எங்கேயோ போயிட்டேப்பா, எங்கேயோ போயிட்டேப்பா. இதுதான் நம்ம வந்து இதுல படிக்க போறோம். ஒரு ஒழிவில் ஒடுக்கத்துல ஒரு ரெண்டு பாட்டு எடுத்திருக்கேன், பியூட்டிஃபுல் பாட்டு. அடுத்தது தர்மம் போயிடுவோம். 4வது பாயிண்ட் தர்மம், தானம், தவம், வேள்வி, தர்மம். அடுத்தது யோகம். இப்ப வந்து தர்மம் பார்த்துருவோம். எல்லா அதர்மங்களுக்கும் அடிப்படையாய் இருப்பது தேகாத்ம பாவமே. ஃபர்ஸ்ட் வந்து அதர்மமாகத்தான் வந்து அதர்மத்தில் தான் பிறப்பு. ஏன்னா பிறந்தவன் இல்லப்பா, பிறந்தவன் நீங்க வாழற உணர்ச்சி தானேங்க பிறந்தவனோட உணர்ச்சியும், பிறந்தவனுடைய வாழும் உணர்ச்சி பேர் தானேங்க பிறப்பு உணர்ச்சி. பிறப்புணர்ச்சி தானே வாழும் உணர்ச்சி, வாழும் உணர்ச்சி தானே பிறப்புணர்ச்சி. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கணும்ல. அது அந்த உணர்ச்சியை அப்படி லேபிள் பண்ணி நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டே வாங்கோ அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, சம் இயர்ஸ் ஹாவ் பாஸ்ட் பை, யூ பிகம் 28 or 29 or 30 years or 40 years 50 years some date of you having taken that physical form, that was your date of birth, that is being celebrated annually. First of all, vandu yaar pirandavan, pirappu endradhu enga feel pannit irukom? First vilippu nilayila dhaan nammaludaiya poranda naala kondaadrom.
விழிப்பு நிலையில தான் நம்ம வாழ்பவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆணுக்கு என்னென்னமோ தகுதிகள், பட்டங்கள், பதவிகள், அதிகாரங்கள், இல்லாட்டி பதவியற்ற தன்மைகள், பட்டங்களற்ற தன்மைகள், அதிகாரமற்ற தன்மைகள், என்னவோ ரெண்டும் ஆப்போசிட்ஸ். பிறப்பு இறப்பும் அதே போல ஒன்றே தவிர இந்த ஸ்கின்ல இந்த ஸ்கின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லை. இந்த ஸ்கின்னுக்கோசரம் என்னுடைய மனம் வந்து முதல கண்ணீர் அது எது மனம் பண்றது. பழிய பூரா உடம்புக்கு போட்டுட்டு அது ஃபுல்லா உடம்பை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு பொத்தேல்னு அதை ஜென்மாந்தரங்களுக்கு சாவடிச்சு 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 தினம் தூங்க பண்ணி தூங்க பண்ணி தூங்க பண்ணி பெரிய மயக்க போதையில இருப்பத உணர்ந்த குருவானவர் போட்டேல்னு ஒரு அடி போட்டு எழுப்புறாரு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பிறந்திருப்பது எது? அதர்மம் உருவம் எடுத்திருக்கிறது. என்ன அதர்மம்? தர்மம் என்ன? ஆன்ம பொருள், ஆழ்ந்த உறக்கம். நிலை என்ன? உனக்கு எண்ணம் இருக்க கூடாது. நீ எண்ணுபவனா கூட ஒரு பிரச்சனைக்கு கூட நீ இப்ப ஆட்பட்டுறக்கூடாது. ஏன்னா உன் சுரூபம் அது இல்ல. உன்னுடைய உணர்ச்சிகள் உன் சுரூபம் அல்ல. இட்ஸ் பீங் ப்ரூவ்ட். ஞான உபதேசம் has been going on, will be going on forever during our deep sleep states. என்ன ஆசிரமத்தில் எந்த சொல்யூஷனும் கிடையாது. எண்ணத்தை குறைக்கிறதுக்கோ டெத் ஃபியர போக்குறதுக்கோ எதுக்கும் எதுக்கும் எங்கேயும் கிடைக்காது. இல்ல இல்ல. பிறந்தவன் யாரு? அதர்மி. தன்னை பிறந்தவனாக நினைப்பது வந்து ஆன்மாவை கலங்க ஆன்மாவை கொலை செய்வதாகும். ஆன்ம பொருளை ஆழ்ந்த வரக்கத்தை கொலை செய்து அங்க நான் இல்லப்பா, அங்க நான் இல்லாதவன், இங்க இங்கயோ வானத்துல தொமையில குதிச்சேன்பா. அதுவும் என்ன, எங்க எண்ணத்துல குதிச்சிருக்கேன், எண்ணம் மூலமா தான் நான் வாழறேன்றது கூட தெரியாத அறியாமை. அப்படியே வெட்ட வெளியில இருந்து என்னமோ பூஷ்ணிகா பூஷ்ணிகா மாதிரி நம்ம எல்லாம் பொத்தில் பொத்தில் காத்தால சூரிய உதயத்துல பூமிக்குள்ள தொமால் டமால் இறங்குற மாதிரியான ஒரு பாவம். ரொம்ப 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 மோசங்க. காமன் சென்ஸ் கூட இல்லைங்க நம்மளுக்கு. தூங்க எங்க போறோம்? இந்த அதர்மி எங்க போறான்? தன்னுடைய அபோர்டுக்கு போறான். எங்க? ஆழ்ந்த உறக்கத்துல. எப்படி போறான்? அப்படியே இங்க என்னெல்லாம் விவகரிச்சிருந்தோனோ அப்படியே இடம் பொருள் ஏவல் ஆணு பெண்ணு வயசு பொறுப்பு உடம்பு நல்லா இருக்கு நல்லா இல்லை எல்லாம் அப்படியே சீஸ் ஃப்ரீஸ். ஆழ்ந்த உறக்கம் டெத்து அப்படியேதான். சாதம் ஒரு கவளம் போட்டாரு, அடுத்த கவளம் எடுத்து உள்ள வச்சுட்டாரு, அப்படியே அப்படியே சாஞ்சிட்டாரு. என்னங்க என்னங்க மயக்கமா கிட்னினஸ் அப்படின்னு தொட்டு ஆளே காலி. ரெண்டு கட்டனா கொட்டிக்கிட்டு இருக்கு அடுத்த கவளம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன, செல்லுல வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நடக்கல, அவ்வளவே டெத். செல்லுன்றதே வந்து கண்ணால நம்ம கண்ணால கண்டுபிடிக்க முடியும். மைக்ரோன் மைக்ரோஸ்கோப்ல தான் ஒரு செல்லை பார்க்க முடியும். அந்த ஒரு செல் இன்ஃபர்மேஷன் கூட மெல்லேனியால பொது மனத்துல ப்ரீடிட்டர்மின்டா ஆன் சச் அண்ட் சச் டேட் இது வந்து ஒரு செல்லு அந்த அம்மா வயத்துல உருவாகணும் அப்படின்றது வந்து ப்ரீடிட்டர்மின்ட். உடனே கேட்பாங்க, உடனே சித்திரகுப்தனா பிரம்மாவா இவங்க ரெண்டு பேரும் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றாங்க. எப்படித்தான் சொல்றது, ஏதோ கதையா சொல்லி வச்சாங்க அவ்வளவுதான். பட் சயின்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. எப்படிங்க உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து அங்க இந்த வானத்தை குதிச்சுதா? நீங்க எங்க வானத்தை குதிக்கிறீங்களா? அதே தூக்கத்துல எப்படி வந்து எண்ணங்கள் மறைந்து எண்ணமாக உலகமாக இருந்த எண்ணங்கள், உலகமாக இருந்த உணர்ச்சிகள், நானாக உலகமாக இருந்த எண்ண ஓட்டங்கள், நானாக உலகமாக இருந்த உணர்ச்சிகள், என்னுடையவைகளாக இருந்த அனைத்து தன்மைகளும் ஒரு சேர உள்ளில் சென்று ஒடுங்குகின்றது. அந்த உள்ள வந்து நீ விழிப்பு நிலையில கிடைச்சிருக்கிறது தான் உன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க நீ உணர்ந்த குருவோட இணக்கம் கொண்டு சசங்கத்தில் சாதா கேட்டுட்டு இருக்கிறவர்களா அப்படி இப்படி கண்ண கூட எடுக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், உண்மையை சொல்லி ஆகணும்.
அச்ச உண்மையை நான் போட்டு உடைச்சோம். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு நுட்பம் இருக்கு, ஆனால் கஷ்டம் கிடையாது. ஏன்னா அது அன்பு பொருள், பெரிய பொருள், சுரூபம். இது ஒன்றும் இல்லை, செல் டிவிஷன் நின்று போயிடுச்சு. உடம்புனுடைய மினிமம் ஃப்ரீக்குவன்சிலேயே மனமோ நானோ அங்கே இருக்க முடியாமல் எஜெக்ட் ஆகுதுன்னா, ஆனால் உயிர் இருக்கு நம்மளுக்கு, அந்த அளவுக்கும் ஒரு கான்சியஸ்னஸ்ஸை ஆன்ம பொருள் வச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? இவன் வந்து இவ்வளோ நாள் தூங்கட்டும், இவ்வளோ நாள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும், உடம்பா ரெஸ்ட் எடுக்கட்டும், இவ்வளோ நாள் வந்து எண்ணங்களாக உழலட்டும் விழிப்பு நிலையா, இவ்வளோ நாள் வந்து கனவாக கண்டு தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பேருணர்வு மையத்தில் இல்லாமல் எங்கெங்க வெளி பிரதேசம் ஒரு தேசம் ஒரு தேசமா, நம்ம ஊர் ஒரு ஊரா, நம்ம வீடெல்லாம் ஒரு கணக்கா, நம்ம பணம் ஒரு கணக்கா, நம்ம உறவுகள்லாம் காப்பாற்ற போறாங்களா? நானே இல்லாத இடத்துல அவங்கள பத்தி என்னங்க அடுத்த பேச்சுங்க? அதனாலதான் பிறவியே அதர்மோன்றாரு. போறம்மா, நான் சொல்லலைங்க, திருப்பி என்ன கூச்சுக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னார் சொன்னான்னு சொல்லி அவர் பேர்லயே போட்டு நான் உண்மையும் சொல்லி ஆகணும். எல்லா அதர்மங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது தேகாத்ம பாவமே. தேகம் நான் என்று கருதுவதே முதல் அதர்மம். கருதுவது அதுவும் என்னவாக, அப்படியே பிடிச்சுக்கிறோம். உணர்ச்சி தனக்கு மேல எண்ணத்தை போட்டு முடிக்குது, அந்த எண்ணங்கள் உடம்பு போட்டு முடிக்குது, அந்த உடம்பு என்னுடையவைகள்லாம் வேற கூட 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 உள்ள குட்டி குழந்தை பணம் பொருள் அதிகாரம் பதவி புகழ் அப்படியே எல்லா லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் பயத்தினால நானே பயத்துல பிறக்குது, பயத்துல உருவெடுக்குது. ஏன் உருவெடுக்கணும்? ஏன் வந்து ஒரு உணர்ச்சி மயமா அது வந்து தூக்கத்திலிருந்து நம்மளை எழுப்பணும்? நம்ம அறியாமைக்கே ஆட்பட்டு ஒரு 3 வயசு வரைக்கும் பேசக்கூட தெரியாமல் பேசினாலும் அங்கே ஒன்றும் அர்த்தம் இல்லையே. ஒரு 7-8 வயசு 10 வயசு வரைக்கும் கூட ஒரு ஒரு சுயமாக இருக்கிற அளவுக்கு ஒரு குழந்தைகளுக்கு கூட அந்த அளவுக்கு இது இல்லையே, அந்த அளவுக்கு ஒரு இம்பேலன்ஸும் ஒரு அதிகாரம் அங்கே வருவது இல்லையே. சமுதாயத்தில் விதிக்கப்பட்ட ரூல்களுக்கு அவங்களும் மாட்டிக்கிட்டு படிக்கிறது கிடைக்குதுன்னு எல்லாம் போயிடுறாங்களா இல்லை? இங்கே மெய்ஞான கல்வியும் கிடையாதே. ஸோ அதர்மங்கள் தொடர்ந்து விழிப்பு நிலையாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த இடத்துல போய் என்னப்பா தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்க? தர்மம் பண்றவன் யாருப்பா? அவன் அதர்மிப்பா, அவன் ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. நிறந்தவனா நினைக்க வச்சே உன்னை சாவடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனோட போய் தோல் மேல கை போட்டுக்கிட்டு வாங்க 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 போலாம் 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 கிளம்பலாம் வாங்க, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு காலங்காத்தால உடம்பா உன்னை மாத்தி உலகமா கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம்னு பாக்குறான். ஆனா அங்க அப்படி வந்து தாய் மடியை விட்டுட்டு வர அது என்ன பொருள்? இது எங்க வந்து நிக்கிற? அப்படி சொல்றாரு பகவான். எல்லா அதர்மங்களுக்கும் அடிப்படையா இருப்பது தேகாத்ம பாவமே. தேகம் நான் என்று கருதுவதே முதல் அதர்மம். பிறந்தவனா நம்மளை வந்து ஒரு உணர்ச்சி மயமாக அதன் மேல எண்ணங்களை போர்த்தி கொண்டு எண்ண ஓட்டங்களாக ஒரே சேட்டரிங், என்ன சேட்டரிங்க, நிறுத்த முடியல. ஏன் நிறுத்த முடியல? நான் பயந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இன்ஹெரண்டா இட் நோஸ் இட் ஹாஸ் நோ பிளேஸ் இன் திஸ், நாட் ஓன்லி இன் திஸ் காஸ்மாஸ், தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் இட் எனிவேர். அதுதான் பிரம்மாவுக்கு கோவிலே இல்லைன்னு வாங்க. ஏன்னா பிரம்மான்றது வந்து அகம்பாவத்தை சொல்றது, அது பூஜைக்கு தகுந்த வஸ்துவே அல்ல. நிராகரித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள், பொய்ப்பொருள். பொய்ப்பொருளா மாறிக்கிட்டே இருக்கு. அதுல வந்து முதல் அதர்மம் என்ன? நினைப்புகள்லையும் உணர்ச்சிகள்லையும் அதர்மையே வச்சுக்கிட்டு அவனையே பிறந்தவனாகும், அவன் பெருமையை வேற நிறைய உள்ளுக்குள்ள எண்ணங்களா பெருக்கிக்கிட்டு நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் டைம் எல்லாம் கூட கோத்துக்கிட்டு அந்த பிறந்தவனை கண்டினியூட்டி கொடுக்கறது தான் டைம், காலம். எண்ணங்களா வந்து நிக்குது கூட கூட கூட, நாளைக்கு அது கிடைச்சிடும், நாளைக்கு இது கிடைச்சிடும், அடுத்த மாசம் இது கிடைச்சிடும். எது கிடைச்சாலும் எவனுக்கு கிடைக்குதுன்றது தெரியாம என்ன கிடைச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்பவன் அதர்மி, ஃப்ராடு.
அப்படியே சொல்றாரு. ஆத்மா நான் என்ற உண்மையை மறைத்து இட் டஸ் திஸ், இட் வெயில்ஸ் த ட்ரூத், இட் வெயில்ஸ் VEILS, இட் வெயில்ஸ் அவர் எசென்சியல் நேச்சர், அவர் சுரூபா ஆஃப் த டீப் ஸ்லீப் ஸ்டேட். இட் கான்ஸ்டன்ட்லி வெயில்ஸ். வேக்கிங் ஸ்டேட் இஸ் நத்திங் பட் த பரேட் ஆஃப் மார்ச்சிங் ஆஃப் ceaseless feelings and thinkings. Ceaseless feelings and thinking by a isolated ego. உலகத்திலேருந்து எல்லாம் பிரிஞ்சிருக்கும். உலகம்னா திருப்பி இந்த உலகம் நான் சொல்ல, உள்ளுக்குள்ள ஒதுங்கி 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 வந்து பூச்சி கரப்பாம்பூச்சி மாதிரி எங்கெங்கயோ காய்ச்சி, கரப்பாம்பூச்சி பல்லி தேழு இதெல்லாம் எப்படி பொந்துக்குள்ள போய் பூந்துக்கலாமான்னு பார்க்கும். அந்த மாதிரி தனித்தனி ஐடென்டிட்டி பாக்கெட்ஸ் எல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கோம் இல்ல. இதெல்லாம் தானே பிறந்தவன், வேற எவன் பிறந்தவங்க? இதுதான் நம்ம நல்லா உணரணும். ஆத்மா நான் என்ற உண்மையை மறைத்து போலியாக தோன்றும் இதன் பிறப்பே அதர்மமானது. இதனை கொண்டு ஆசரிக்கும் தர்மங்கள் எப்படி தர்மமாகும்? எப்படி கேட்கிறார் பாருங்க. இதை கொண்டு பண்றவனே அவனே இது, அப்புறம் அவன் என்ன நல்லது பண்ண முடியும்? யாருக்கு நல்லது பண்ண முடியும்? டபுள் நெகட்டிவா போய்கிட்டே இருக்கு. ஈகோயிஸ்டிக்கா தவம் பண்ணாலும் தப்பு, தானம் பண்ணாலும் தப்பு, வேள்வி பண்ணாலும் தப்பு. தர்மம் அதர்மிய அவன் உருவம். ஒழுக்க மற்றவன் ஒழுக்கத்தை பற்றி பறைசாற்றுவது போலாகும். ஒரு தனி சுய அறிவு கொண்ட ஒரு உதிப்பு எண்ணமயமாக தோன்றுவது என்பது ஐந்து அறிவு உயிரினம் வரைக்கும் இங்கு நிகழவில்லை. அவைகளிலும் வாழ்வு, போராட்டம், சாவு எல்லாம் இருக்கு. ஆனால் தே ஆர் ஆல் ட்ரூ. அந்த நிலை தான் ஆக்சுவலா நம்ம வந்து நேரடியாக அவைகள் ஞானம் போதித்துக் கொண்டிருக்கின்றன. ஐந்தறிவு கொண்ட ஒரு மாடு ஞானம் போதித்துக் கொண்டிருக்கின்றது. நம்ம எங்கேயோ தனியா சைக்காலஜிக்குள்ள கடவுளையும் பெயர் சொல்ல படைச்சிட்டு அவரையும் விழிச்ச பிறகு நீ ஆடை ஆபரணங்களை மாத்திக்கிற மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அங்க போய் உடம்பாலையும் மனசாலையும் பலவிதமான எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனையும் கடக்கப்பட வேண்டிய அதர்ம கூட்டங்கள். இதுதான் அவருடைய தீர்ப்பு. ஒழுக்கமற்றவன் ஒழுக்கத்தை பற்றி பறைசாற்றுவது போலாகும். தேகாத்ம பாவமற்ற இருத்தலே உண்மையான தர்மமாகும். பாவத்தின் பாவம் தாங்க உணர்ச்சி. உணர்ச்சிகள் அங்கு வந்து சூழ அந்த உடம்பை சேர்ந்த பிராரப்த கர்மங்களாக, தேக லோக சாஸ்திர வாசனைகளாக, பிராரப்த சஞ்சித ஆகாமிய கர்மங்களாக, தேச காலங்களாக, எல்லாமாகவும் அனுபவித்தவர்களாக அந்த உடம்பை சுத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஆன்மா வந்து நம்மளை விட்டு பிரியறதே இல்லை. ஆனா நாம் செய்த அறியாமையால் இவைகளுக்கு ஆட்பட்ட அந்த தன்மைகள் சதா நம்முடைய இந்த பௌதிக உடலை நம்மளுடைய ஒரு ஜென்மத்தில் பிடித்து கொண்டு சதா இந்த செல்குள்ளெல்லாம் கூட, அந்த செல் எவ்வளோ நாள் வாழணுன்றது கூட முக்கியமான மெசேஜஸ்லாம் வச்சுக்கிட்டு. ஏன்னா எல்லாமுமே பிறப்பு இறப்பெல்லாம் நம்ம வந்து மெக்கானிக்கலாக ஆக்கிட்டோம். கூர்ந்து பார்க்கலைங்க எதுக்குங்க இந்த மொத்த ஸ்ட்ரக்சரை நிற்குது. தோ இட் இஸ் அ ஃபேக் ஸ்ட்ரக்சர். எவ்ரி திங் இஸ் ஃபேக். எவ்ரி திங் இஸ் அ இல்லூஷன். த காஸ்மாஸ் இஸ் அ இல்லூஷன் அண்ட் தன் இண்டிவிஜுவல் இஸ் அன் இல்லூஷன். ஓகே பி இட், பட் ஃபார் ஹூம் திஸ் ஹேப்பன்? வை டஸ் இட் ஹேப்பன்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் நான் இன்வெஸ்டிகேட்டிவ் நேச்சர். பார்க்கல. நம்ம கிட்டே இந்த ஆரிஜினேட்டா இருந்த நம்மளுக்குள்ள நம்ம ஹவுஸ நம்ம கிளியர் பண்ணல. நான தோண்டி துருவி சத்சங்கத்துல உணர்ந்த குருவை புடிச்சுக்கிட்டு வேண்டல்ல. அது உணராத குரு கிட்ட போய் சிக்கு சின்னாவினம் ஆயின்னு இருக்கோம்னு தெரியல. யார் காப்பாற்றுவது? தேகாத்ம பாவமற்ற இருத்தலே உண்மையான தர்மமாகும். அவன் தான் தலை சிறந்த தர்மவானாகிறான். என்ன ஃபர்ஸ்ட் அவன் தான் உன்னதமான தர்மம் பண்றான். என்ன ஃபர்ஸ்ட் தர்மியே யாருங்க? தர்மியா இருக்கட்டும் அதர்மியா இருக்கட்டும் எனக்கு அவனை பத்தி வேண்டாம். எது இங்க இருக்கு? நீ ஏன்பா உணர்ச்சி மயமா இருக்க அப்படின்னு தண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ண போற? ஒரே ஒரே நிறைய திங்கிங் போட்டுட்டு இருக்க.
பொருளை பத்தி, பணத்தை பத்தி, உறவுகளை பத்தி, உலகத்தை பத்தி, பயங்களை பத்தி, எல்லாம் ப்ராசஸ் என்ன? உணர்ச்சி, தாட்ஸ். ஏன்பா நீங்க இந்த கூட்டம் ஏன்பா இல்லாம இருக்க மாட்டீங்களா அப்படின்ற பார்வை, அதுதான் தர்மன். அவன் அதுதான் உத்தமமான தர்மம். அந்த தர்மத்தை முதலில் ஆரம்பி அகந்தையை கொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய இதுவாக இரண்டு செயல்கள் சொன்னேன் நான், உழிவில் ஒடுக்கம் அப்படின்றதுல அது இருக்கு, அதை போவோம். உழிவில் ஒடுக்கம் திரு கண்ணுடைய வள்ளலார் கிட்டத்தட்ட 1500களிலேயும் 600களிலேயும் எழுதினவர். அற்புதம், ஆனந்தம். இந்த தலைப்பு வந்து 5வது அதிகாரம், அதில் ஒழிவில் ஒடுக்கம், ஒழிவில்லாத உள்ளே உண்மையான தர்மம் செய்வது, உள்ளே உண்மையான வேள்வி செய்வது, உள்ளே உண்மையான தபம் செய்வது, உள்ளே உண்மையான தானம் செய்வது. அது என்ன தானம், அது என்ன தபம், அது என்ன வேள்வி, அது என்ன தர்மம் அப்படின்றத இந்த ரெண்டு செயல்கள் சொல்ற, அது பார்ப்போம். 5வது அதிகாரத்தில் வருது, சரியை கழற்றி. சரியை கழற்றினானே இந்த 18 ஐட்டம் சொன்னேன், 18 ஐட்டம் இல்லை 18000 ஐட்டம்ஸ் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் வந்து அவங்க அப்பவே முடிச்சுட்டாங்க, எல்லாம் முடிச்சு எல்லாம் பியூட்டிஃபுல். தமிழ்நாடு இஸ் த பிளேஸ். இங்க பிறந்தா போறோங்க, கண்ண உள் கண்ணுக்கோசரம் ஏங்கி தவிச்சு அந்த பார்வையை செப்பனிட்டு அதற்குண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து உணர்ந்த குரு மூலமா தான் நடக்கும். அங்கே போய் இருந்து சசங்கங்கள் நேரே வருகின்றன, சதா தோய்ந்து கொண்டிருக்கிறது. செயலுக்கு போயிடுவோம். நடந்தும் குளித்தும் இது நல்லதா, இது நல்ல நாள், ஊனை விடும் தொழிலால் மெய்வருந்தி வீடென்று அடங்காதார் என்று சுகமே இருப்பர். இப்போதே துக்கம் இவர்க்கு என்று எதிர் போய் இன்பம் உதிக்கும், எதிர் போய் இன்பம் உதிக்கும் என்று. இப்போதே துக்கம் இவர் ஏன்பா, எப்ப பாரு துக்கம்தான்பா, இப்பவும் துக்கம்தான்பா. ஏன் துக்கம் வந்து எதிரிட்டு அறியும் தற்போதம் இருக்குப்பா, அகந்தை இருக்குப்பா. எதிரிட்டு அறிபவன் கிட்ட எதிரிடப்பட்ட அறிபடு பொருள்களாக உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் வந்துகிட்டு இருக்குப்பா. இந்த சூக்கு மந்திரியிலேயேப்பா என்னைக்கு உனக்கு இன்பம் வாய்க்கும், அவ்வளவுதான் அந்த செய்யுள். ஆனா அதுக்கு அப்படி சொல்றாங்க பியூட்டிஃபுல்லா. அதாவது நடந்தும் குளித்தும்னா அவங்க என்ன சொல்றாங்க, பாத யாத்திரை செய்தும், அதுதான் நடந்தும், ஒரே தீர்த்தஸ்தல யாத்திரை. அங்கங்கங்கங்கங்க நதிகள்ல நீராடி, கோவில்கள்ல வலம் வந்து, கிரி பிரதட்சணம் செய்து, அங்கத்தினால் அங்க பிரதட்சணம் செய்து, அடிமேல் அடி எடுத்து வைத்தியா, என்ன பாத யாத்திரை செய்தும், கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களாடியும், இது நல்ல நாள் என்று சில நாட்களில் அசைவ உணவை தவிர்த்தும், இவ்வாறான சரியை தொழில்களால் உடலை வருத்தி இங்கனம் செய்வதே வீடு பேறு என்று எண்ணி தற்போதம் அடங்காதார், அகந்தை அடங்காதார், எக்காலம் ஓர் தொழிலையும் செய்யாது கிடைக்கும் சுகத்தை அடைவர். நான் டூயர், நான் பீயிங், நான் என்டிட்டி, இதெல்லாம் எங்க இருக்கு, அது இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்துட்டு போயேன் இந்த சுகத்தை, அதாவது சுரூபமாக நீயே அற்று அகந்தையே அற்று கிடக்கிற சுகத்தை, நான் கொஞ்சம் வேணா இந்த மரத்தை கொஞ்சம் தோட்டத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இதை நான் பண்ணிக்கிட்டுமா, கொடுமையா இல்ல இது. அதுல வந்து ஆன்மீக பயிற்சின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா இன்னைக்கு மௌன விரதம், அப்படியே பாத யாத்திரை 15 கிலோமீட்டர். ஏன்னா உடம்பு தினவு எடுத்து கிடக்கு கண்ணு, இதுக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம். நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன், ஊசியில நூலை கோத்து கொடுப்பாருனா, நான் ஒரு 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 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து ஊசியில கோப்பமா, ஊசியில நூலை கோக்குறதுக்கு என்ன வேணும், உடம்பே கூட அசையக்கூடாது, உன் கண் பார்வை குத்திட்டு நிற்கணும், அப்படி பார்க்கணும் உள்ள. ஊசி துவாரம் வந்து அவ்வளவு பெருசா தெரியணும், இந்த காது ஊசியினோட காது, நூல் கோக்குற காது பெருசா தெரியற அளவுக்கு உன் கவனம் குறிஞ்சிருக்கணும்னா, உடம்பு ஆட்டு ஆட்டுன்னு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து இறக்க இறக்க ஓட்டு வந்து இன்னைக்கெல்லாம் இல்லை, என்னைக்குமே நீ கோக்க போறது இல்லை. அப்படியே ஆப்போசிட்டா இல்ல, டூயிங்க வந்து டூயரா தன விடுத்து நிக்கிறோம் நம்ம, அதுக்கு வேட்டை பொய்யர்கள் கூட்டத்துக்கு செம வேட்டை, கோபமே வரும் அவர்களுக்கு, புரியுதா, ஏதோ பண்ணி அடையணும், உடம்பையாவது போய் வருத்திக்கிறேனே. சோ இங்கனம்
இவ்வாறான சரியை தொழில் பாத யாத்திரை செய்தும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் ஆடியும் இது நல்ல நாள் என்று சில நாட்களில் அசைவ உணவை தவிர்த்தும் இவ்வாறான சரியை தொழில்களால் உடலை வருத்தி இங்கனம் செய்வதே வீடு பேறு என்று எண்ணி தற்போதம் அடங்காதார் எக்காலத்தில் ஓர் தொழிலையும் செய்யாது கிடைக்கும் அந்த சொரூப சுகத்தை அடையக்கூடும். இத்தகைய சரியை தொழில்களால் இது பேர் சரியை கழற்றின்னு பேரு. இத்தகைய சரியை தொழில்களால் ஆன்ம பிராப்தியும் துக்க நிவர்த்தியும் ஆன்ம பிராப்தின்னா என்ன சொரூபமயமாக பெரிய சுகமயத்துல துக்க நிவர்த்தியும் இன்மையால் இம்மை வாழ்வில் துன்பமே விளையும். இந்த ஜென்மத்துல இப்பவே நீயே உன்னை டார்ச்சர் பண்ணிட்ட, உனக்கு நீயே நரகப்படுத்தின் இருக்கப்ப நரகத்தை போய் நீ வந்து அது மூலமா என்னமோ ஆப்டர் டெத்து கிடைக்க போறது. ஒருத்தர் சொல்லவே சொல்றாரு ஜீவன் முக்தியே செத்த பிறகுதான். ஜீவன் முக்தி இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிக்கல் வித் டெத். அதுக்கு முன்னாடி தாங்க முடியாதான் ஜீவன் முக்திய ஞானத்தை. கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க யாரு, சொல்லிக்கிட்டு இருக்க நான் யாரு, ரமண மகரிஷி யாரு, எல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டிலேயே நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம். இம்மைய வாழ்வில் துன்பமே விளையும். ஆகவே எக்காலம் இவர்களுக்கு நான் என்றும் எதிரிடும் சிவம் தெய்வம் என்றும் எழும் ஜீவபோதம் ஒழிந்து இன்பம் தோன்றும். சதா வந்து ஆன்மீக பிராக்டிசஸ் எல்லாம் கான்செப்டா உள்ள வந்துகிட்டு இருந்தா அதுவே டார்ச்சர் இல்ல. ஏத்திக்கிட்டதெல்லாம் வந்து தானா வடியணும்ல. கரை புரண்டு வந்த வெள்ளம் 2015 மாடி வீடு கூரை வீடுன்னு எல்லாத்தையும் மட்டம் கொண்டு வந்துதா இல்லையா? சைதாப்பேட்டை பிரிட்ஜு அடையாறு எல்லாம் லெவலுக்கு கொண்டு வந்துச்சா இல்லையா? எங்கெங்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் வந்து எந்த இடத்துல எல்லாம் நீர்நிலைகள் இருக்க வேண்டியமோ அந்த இடத்துலலாம் நம்ம பண்ண அத்தனையும் வந்து வெளிக்கொண்டு வந்து காமிச்சிருச்சா இல்லையா? அத போல எல்லாமுமே இங்கு விழிப்பு நிலையே அருகதை கொண்ட ஒரு சுய அறிவு அங்க இல்ல. ஆணி பேர்ல அதை பார்க்கப்பட்டு சைலன்ஸ் சைலன்ஸ் பி சைலண்ட் ஜஸ்ட் பி சைலண்ட் அவ்வளவுதான் சாதம் சும்மா இரு அப்படின்னு பண்ணி கொண்டு வந்தால் ஒழிய ஏன்னா அந்த சுகம் அப்படித்தானே இருக்கு. ஆழ்ந்து வரக்க சுகம் அதுதானே சிவம். எதிரிடும் சிவம் என்றும் எழும் ஜீவபோதம் ஒழிந்து இன்பம் தோன்றும். இந்த ஜீவபோதம் அழிஞ்சால் ஒழிய சிவமே அங்க இருக்காது. சிவமாவது எதுவாவது எதுவுமே கிடையாது. அப்படித்தான் ஆயிடும். இத வந்து ஆக்சுவலா பிரெசிபிடேட் பண்ணி கெடுக்கிறதே வந்து நம்ம பண்ற சாதகங்கள் தானே. நம்ம ஆன்மீக சாதங்கள் எதை எதையும் நம்பி மாட்டிக்கிட்டவைகள் தானே. இன்னைக்கு உட்கார்ந்தா கூட சும்மா இருக்க விடாமல் ஃபுல்லாக வெளில வருது எல்லாம். போனதெல்லாம் கேட்டதெல்லாம் வெளில. யார் போக சொன்னாங்க, யார் பண்ண சொன்னாங்க? தாபம் இருந்துருக்கணும், ஆசை இருந்திருக்கணும், வெயிட் பண்ணியிருக்கணும், கேட்கணும். இப்போ அட்லீஸ்ட் உணர்ந்தாச்சு, இனிமே வைக்காதீங்க அவ்வளோதான். நோக்கம் ஆன்மபதமே ஆயினும் அதனை பெறுவதற்கு உதவாத சரியை தொழில்களை அதற்கு அதை பெறுவதற்கு உதவாத சரியை தொழில்களை செய்ய மெய்வருத்தி செய்வதனால் பயனில்லை. நீ எவ்வளோ நீ ஓடிட்டு போயிட்டு வந்தாலும் நீ ஊசியே கோக்க போறதில்லை. அதுவே ரூல் அவுட். யாராவது இந்த மாதிரி ஆளை நம்பி பண்ணுவாங்களா? ஒரு குழந்தையே நம்ம கூப்பிடுறான், இல்லை அங்கிள் நான் கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரேன் அங்கிள், விளையாட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொத்து கொடுக்குறேன் அங்கிள். அவன் விளையாட்டில் மறந்து ஓடியாச்சு போயாச்சு. அவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது, இதில் வந்து நாட்டமே கிடையாது. அதனால் இதனால் எந்த பயனும் இல்லை. அவை தற்போதத்தை மேலும் திடமாக்குமே என்று அகந்தையை மேலும் திடமாக்குமே என்று அழிப்பதற்கு உதவாது. ஒருவன் தனக்குள்ளே ஆழ்ந்து தன் ஜீவபோத அகந்தையை ஆன்மாவில் தன்னிழப்பு செய்வதனாலேயே ஆன்மபதம் எய்த இயலுமே என்று மற்றும் சரியை கிரியை பிராணாயாம யோக லய சமாதிகளால் ஒரு காலும் பயனே இல்லை என்று கூற வேண்டியே என்று எதிர்போய் இன்பம் உதிக்கும். எதிர்னா என்ன? எல்லாம் சுட்டறிவா ரெடியா வந்து சுட்டறிபவனை தனியா எழுந்துக்கோப்பா. நான் உங்ககிட்ட நிறைய ஆன்மீக பயிற்சிகள்லாம் வச்சிருக்கேன், நீ இப்படி தூங்கிட்டு இருக்க கூடாதுன்னு உன்னை உபாதை பண்ணி எழுப்புது. உன்னுடைய ஆக்சுவலா நல்லா தூங்கின்றது அற்புதமான ஒரு பொருளாக இருந்த சமாதி, சகஜ சமாதி. எழுந்திருப்பான், எனக்கு வேலை இருக்குப்பா அவங்ககிட்ட அப்படின்னு அகந்தை எதிரிட்டு 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 எல்லாம் அந்நியப்படுத்தி அந்நியப்படுத்தி எண்ண ஓட்டங்களை பெருக்கி பெருக்கி பயிற்சிகளை செஞ்சு செஞ்சு தன்னை ஒரு ப்ராடக்டாக நினைக்க வச்சு நீ நீ அதை பழகுவதற்கு நீ இயந்திரமா? ரொம்ப கிராண்டாக இருக்குங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கு நம்ம வெளில வந்து நிற்கிறது. இன்னொரு செய்யுள் கொடுத்துருக்காரு.
அதுக்கு போயிடுவோம். உடலால் உழைத்தால் உடல் ஒழியும் என்று கெடுவீர். இதை எங்கே கேட்டீர்? உடலால் உழைத்தால் உடல் ஒழியுமா? அதான் உழைச்சி உழைச்சி கட்டா போல தேய்க்கிறது. சந்தன கட்டையை தேய்ச்சா மனம் பெறுவாங்க. அந்த உடம்பால எந்த உடம்ப தோலோ தச்சு செருப்பா போட்டு தேய்ச்சே நான் அழிஞ்சிடுறேன் அப்படின்னு எல்லாம் சாதகங்களுங்க. அப்படியே காண்டறீங்க. ஒரு குழந்தை போல உள்ள பா உடம்பு சம்பந்தமே கிடையாது. உடம்பே அங்க இல்லை. ஆன்மீக சாதகத்துல ஒரு ஆளை பெயர் சொல்லி கூட அவனை வந்து கூப்பிடாத அளவுக்கு வந்து எங்கேயோ ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு காலத்துல புத்தர் ஆரம்பிச்சதனுடைய பர்பஸே அதுதான். என்னன்னா ஒட்டு மொத்தமா எல்லாம் மொட்டை அடிச்சுங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க கூட பிக்குனிகள் கூட எல்லாருக்கும் ஒரே ரோப எல்லாம் என்ன ஆயிடுறாங்க? சாதகத்துல இருக்காங்க அப்படின்னு தனி. அது கூட தப்பு. தனித்தனியா இருந்தா தானேங்க நீங்க ஒரு ட்ரெஸ்ல வருவீங்க. யூனிஃபார்மா எல்லாருக்கும் ரோப், எல்லாருக்கும் மெரூன் கலர்ல ரோப். இந்த திபெத்தன் மாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மொட்டை, எல்லாரும் புருவம் முதற்கொண்டு மழிச்சிட்டு மொட்டையா விளங்குவாங்க. ஒரு தண்ணிக்கு கமண்டலம் மாதிரி ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அப்படியே சாயின் பண்ணிக்கிட்டேன். ஏன் அட்லீஸ்ட் வெளியிலேருந்து ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க. வெளியே கிடையாது, உள்ளே கிடையாதுன்றது தமிழ்நாடு. உள்ளே கிடையாதுன்ற உள்ளே கிடை. அதனால வெளியில ஆரம்பிக்க, ஏன் அது அதை நீ தொட்டு நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். பகவான் எப்படி வந்தது? வயசை பார்த்துதா, இதை பார்த்துதா, பிளான் பண்ணிச்சா? எதுவுமே கிடையாது. 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படி தேகம் ஸ்மரணை. ஆக்சுவலா அப்படி அந்த எனர்ஜி கிடைக்கிறது தான் கஷ்டம். இங்க உடம்பா தெரியறதுக்கு தான் ஏற்கனவே வாசனைகள் நம்மள இப்படி அசை அப்படி அசை ஏதோ பண்ணு அப்படின்னு தானே வச்சிருக்கு நம்மளுக்கு. எல்லாம் உடுங்குடமா இல்லையா? சோ இங்க அதுதான் சொல்ற. உடலால் உழைத்தால் உடல் ஒழியும் என்று கெடுவீர். உடல் ஒழியும் என்று கெடுவீர். இதை எங்கே கேட்டீர்? உடலே நடையாடிய பிணம் போல் நான் போய் திரிய கிடையாதோ என்று கேளீர். என்னன்னு பார்த்துக்கோ. சரியையாதி தொழில்களினால் உடலால் உழைத்தால். சரியையாதினா இப்போ தானம் தவம் வேள்வி பிரார்த்தனை நடந்து செல்ற தீர்த்த யாத்திரை அங்கங்க நதிகளில் குளித்தல் காலங்காலத்தில் 3 மணிக்கு எழுந்து ஏதாவது ஜபம் செய்தல் அது செய்த 24 ஹவர்ஸுக்கு ஆன்மீக பயிற்சிகள் ஃபுல்லி பேக்கடு உலகத்தில் ரெடியாக இருக்காங்க. ஃபுல்லாக வரியா அதுக்கேற்ற பேக்கேஜ் இருக்குவா? நான் உனக்கு மேலே கொடுக்குறேன், 15 செட்டு வச்சுருக்கேன் பார்த்துடலாம் அப்படின்னு அவங்க உனக்குன்னே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சரியாதி தொழில்களினால் உடலால் உழைத்தால் உடலால் விளையும் ஜனன மரணமாதி சம்சார பந்தம் நீங்கி ஆன்ம வீடு பேரு கிடைக்கும் என்று எந்த குருவினிடம் கேட்டீர்கள்? 1500 கேட்கிறார் அவர். இவங்கெல்லாம் சத்தியமான சாட்சிகள், வாழ்ந்து அனுபவிச்சு எவ்வளோ எவ்வளோ சென்சிபிளா இருக்கு பாருங்க. ஏம்பா பண்றவன் யாருன்னு உள்ள விசாரிக்கிறத விட்டுட்டு அதுக்கு முன்னாடி காரியத்துல போய் மாட்டிக்கிட்ட? உனக்கு முக்தி கிடைக்கணும், முக்தி கிடைக்குமா? எனக்கு ஓட தெரியும், நான் ஓடுறேன் ஆரம்பிச்சிட்டான். ஆளே இல்லை மாட்டிக்கிட்டான். உனக்கு முக்தி கிடைக்கும்பா? ஆ அப்படியா? எனக்கு வந்தா தெரியும், கண்ண மூட்டான் எழுப்பவும் இல்ல. அவனை மந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கான், ஜபிச்சுக்கிட்டே கண்ணை மூடி எங்கே போட்டான். லயச மாதிரி உனக்கு முக்தி கிடைக்குமாண்ணா? அப்படியா? நீங்கள்லாம் தான் எதிரி, டபால் ஓடிய போட்டான். குடும்பத்திலேயே இல்லை, நாட்டிலேயே இல்லை, எங்க இருக்கான்னு தெரியல. போய் 5-6 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு முக்தி கிடைக்குமானா அந்த உடம்பு காய்ச்சோம் தான். உனக்குன்றது நீ அந்த உடம்பா, கேட்டுருக்கிற காதுக்கா, அதை உள்ள மனமா இருந்து கேட்டுக்கொண்டு அந்த மனத்துக்கா அதையே கிடக்கணும். உள்ளு சி உள்ளு தான் உடம்பா இருக்கு. உள்ளேயே கடைன்னா உலகத்தை கடை, உடம்ப கடை, உள்ள கடை. கடக்கிறதுக்கு ஏன் அதை உடைக்கிற? அதை ஏன் எடுத்துன்னு ஓட வைக்கிற? மாடாது அதையே உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்க, உள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க.
நினைக்கும் பிண்டமா அது? நினைப்புகள்ல முடிஞ்சிட முடியுமா? எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, நினைக்கிறதும் ஒண்ணுதான், உட்கார்ந்து தோற்றமா இருக்கிறதும் ஒண்ணுதான். அது வேற உருவம், வேற டைமென்ஷன். எண்ணம் உருவம், டைமென்ஷன். அதை நிறைய போட்டுட்டு இருக்கேன், அதையெல்லாம் கடக்கணும். அப்படின்னும் போது இந்த குருக்களால உடம்புல என்னமோ நடக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி எப்படி எடுத்துக்கிட்டேன் இதுதான் கேக்குறாரு. உடம்புனால நான் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடம்பா இருக்கிற புத்தி மனத்தை அகந்தையே நல்லா வளர்க்க வைக்கிறாரு. யாருப்பா அவர் வளர்த்தவர், எப்படிப்பா வளர்க்கலாம்? சப்ஜெக்டிங் மேட்ச், விஷயம் இங்கேயே இல்லையே, உடம்பு அடைய போறது இல்லையே. மண்ணுதான் பானையா இருக்கு, மண்ணுதான் கல்லுதான் கோவில்ல சிலையா இருக்கு, கல்லுதான் வேற ஒரு சிலையா இருக்கு, சின்ன பொம்மையா இருக்கு, கல்லுதான் வீடு கோட்டைகளா இருக்கு, பெரிய பெரிய அரங்குகளா இருக்கு. அவைகளெல்லாம் உடச்சி உடச்சி நம்ம மண்ணுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அந்த சைடே போகக்கூடாதுன்றது ஞானத்தினோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே தெரியணுமா? இல்லை, அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எப்படி இருக்குன்றது கூட, அதுக்கு கூட டைம் கொடுக்க கூடாதுப்பா. அந்த மாதிரி எண்ணுபவன் எங்கிருந்து வந்தான், அவன் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே. இதை பாரு, இதைத்தான் சொல்றாங்க. நீங்கள் கேட்டு அறிய வேண்டியது யாதெனின், அதாவது முதல்ல இப்படி சொல்லிடுறாங்க, சரியை ஆதி தொழில்களினால் உடலால் உழைத்தால் உடலால் விளையும் ஜனன மரணமாதி சம்சார பந்தம் நீங்கி ஆன்ம பேரு கிடைக்கும் என்று எந்த குருவினிடம் கேட்டீர்கள்? நீங்கள் கேட்டு அறிய வேண்டியது யாதெனின், ஞான குருவை அடைந்து, அதாவது தன்னை உணர்ந்தவர்களை அடைந்து, அவர்கள் அனுகிரகத்தால் கருவி கரணங்களோடு 36 தத்துவங்களும் கெட்டு, கருவி கரணங்கள்லாம் என்ன, எல்லா கருவி கரணங்கள் உணர்ச்சியிலேருந்து ஆரம்பிக்குது, நானுலேருந்து ஆரம்பிச்சு மண்ணு வரைக்கும், அந்த பூமியில எழுந்து நின்று ஒரு தண்ணி ஆளா நிக்கிறது வரைக்கும் இருப்பில்லப்பா. அவர்களிடம் கேட்டுன்னா என்ன அர்த்தம், வயாம அவர் பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோ சச்சங்கம் இருக்கு, அம்மயமான எங்க இருக்கீங்களோ அங்கங்க அப்படி அப்படியே அப்படி அப்படியே கேளுங்க. உடம்பு கிடையாது, உடம்பு ஞானி இல்லை. ஆழ்ந்த உறக்கத்திலையும் சரி, உணர்ந்த ஞானிகள்கிட்டயும் அந்த உடம்பு கிடையாது. ஆனா உடம்பு மூலமா அந்த உடம்ப வந்து இன்னும் மகோன்னதமா நினைக்கணும். ஏன்னா அதுல இருந்து பிரிக்கிறது ஞானம், அது சூரியனா இருக்கு, ஆன்மச்சூரியனா இருக்கு, ஞானச்சூரியனா இருக்கு. அதனால அது ரொம்ப போற்றப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது, பணிவு செய்யப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. ஏன்னா அதுதான் ஒளி. இந்த நட்சத்திரம் சூரியன்ற நட்சத்திரம் ஒளி இல்லை, ஞான ஒளி முக்கியமான ஒளி. அதை பரப்பி கொண்டிருப்பதனால் அவர் அப்பேற்பட்ட மேன்மையை கொண்டவர். நம்ம உடல்களும் வந்து, நம்முடைய உடல்களும் அறியாதது வரைக்கும் அவைகளால் எந்த குற்றமும் செய்யப்படவில்லை. அவைகள் அனைத்துமாக இருப்பது மனம் புத்தி, அந்த உள், அந்த உள்ள கடக்கிறதுக்கு அவருடன் இணக்கம் கொண்டு சதா தோய்ந்து 24/7. ஒரு பாட்டுல செழுமையானோம்னா பல வருடங்களை இறைக்கிறீர்கள், எல்லாம் ஒரு நாள்ல எவ்வளவோ மணி நேரங்கள் கத்துக்கிட்டே இருக்க போறது இல்லை, அப்புறம் பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. அத போல இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, செல்ஃப் என்கொயரி, நம்மை நாமே விசாரித்து உள் பார்வையை செட் பண்ணி பார்க்கறதுன்றதுக்கு வந்து அவ்வளவு நுணுக்கமானது, நுட்பமானது, தெளிவு கொண்ட சித்தம் வந்து தானாக அப்படியே மாறிக்கொண்டிருக்கின்றது. அது சந்நிதியில் அப்படி நடக்கின்றது. நீங்கள் கேட்டு அறிய வேண்டியது யாதெனின், ஞான குருவை அடைந்து அவர் அனுகிரகத்தால் கருவி கரணங்களோடு 36 தத்துவங்களும் கெட்டு தனது உடலின் உள்ளும் புறமும் ஆகாயம் போல் ஆன்மாவே நிறைந்திருக்க, எல்லாம் கம்ப்ளீட்டா இங்க வந்து வெளியாக இருந்த உள்ளும் கரைஞ்சு போய் வெறும் ஒரே இது. அவரும் விழிப்பு நிலையில இருப்பார், ஞானியும் விழிப்பு நிலை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, கொஞ்சம் சசங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், பேசியும் பேசல. ஒரு குழந்தைக்கு வந்து நான் இல்லாததுனால எவ்வளவு அழுதாலும் தொண்டை கட்டாது. நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசினோம்னா, புதுசா பேச ஆரம்பிச்சோம்னா தொண்டை கட்டிடும். பேசிக்கொண்டே இருக்கின்றோம், சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், உணர்த்தி கொண்டே இருக்கின்றோம். எப்படி, நான் இல்லை, எந்த நான் இல்லைன்னாலே எதுவுமே இல்லைங்க. நான் என்னும் ஜீவபோதம் அழிந்து நிலத்தின் கண் நடைபயிலும் பிணம் போல், நடப்பிணம் போலன்னு சொல்லுவாங்களே, தூக்கத்துல நடக்கிற மாதிரி
ஆனா இவர் தூக்கத்துல நடக்கல. சர்வ பொய்யும் உலக உலகமாக இருக்கும் பொய்யையும் அனித்தியத்தையும் இல்யூஷனையும் காணல் நீர் தோற்றங்களாக உடம்பும் உலகமும் சகலமும் அகந்தையின் கற்பனை அப்படின்றத உணர்ந்து அகந்தையற்று பார்க்கறதுக்கு உடைக்க வேண்டாமே இந்த குடத்தை. அது ஞான குடம் வேற இல்ல. அந்த மாதிரி குடம் கொண்ட அந்த உடல் நடைபயிலும் அந்த பிணம் போல நடைபணம் போல இருக்கும் அவர் தான் இங்கு மகத்தானவர். தேஜோமயமாக உணர்த்தி கொண்டிருக்கின்றார். நடைபயிலும் பிணம் போல உலாவும் ஆன்ம பேரு அடைய இயலாதோ என்பதே ஆகும். அதாவது இப்படியெல்லாம் உடல் ஒழிதல், பிறப்பு இறப்பு அறுத்தல், நான் போய் திரிய ஜீவபோதம் அழிந்து நடைபயில் பல கெடுவீர், ஆன்ம வீடு பேரடைவதை நோக்கமாக கொண்டு அதற்கு உதவாத சரியையாதி தொழில்களில் ஈடுபட்டமையால் கிடுவீர் என்றார். அன்றி இரக்க குறிப்பாகவும் கொள்ளலாம். எதை கேட்டு தெளிய வேண்டுமோ அதை கேளாது, எதை தெரிந்து கொள்ள அடியோடு தேவையே இல்லையோ அதை கேட்டறிந்ததனால் கேட்டீர் கேளீர் என்று உரைத்தாராயிற்று அப்படின்னு இந்த பாட்டுக்கு இப்படி அர்த்தம் சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல அதையும் சொல்லிடுறேன். Transcend in, just be satsang. ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.